திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 356, அதிகாரம் மெய்யுணர்தல். புத்தரின் பௌத்த நூல்கள் சம்பந்தமாக பர்மிய மன்னர்களுக்கிடையே ஒரு முறை போர் நடைபெற்றது. அக்காலத்தில் தெற்கு பர்மாவில் மட்டும் பாலி மொழியில் எழுதப்பட்ட புத்தரின் போதனைகள் அடங்கிய சுவடிகள் இருந்து வந்தன. வடக்கு பர்மாவை ஆண்டு வந்த அனுராதா என்ற மன்னன் அந்த மூலச்சுவடிகளை படியெடுத்துக் கொள்ள விரும்பினார். அதை பெற்று வருவதற்கு தனது தூதுவர்களை தெற்கு பர்மிய மன்னரிடம் அனுப்பினார். ஆனால் தெற்கு பர்மிய மன்னர் அந்த சுவடிகளை அனுராதாவுக்கு அளிக்க இசையவில்லை. தூதுவர்கள் வெறுங்கையுடன் திரும்பி வந்தனர். அதனால் கோபம் கொண்ட அனுராதா தெற்கு பர்மா மீது போர் தொடுத்தார். தெற்கு பர்மிய மன்னன் அப்போது அந்த சுவடிகளை கொடுத்திருந்தால் கூட போரை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். படையெடுத்து வந்த பிறகு சுவடிகளை கொடுத்தால் தன்னை கொலை என்று ஏளனமாக நினைப்பார்கள் என்று கருதி போரில் ஈடுபட்டார். போரில் தெற்கு பர்மிய மன்னர் தோல்வியடைந்தார். வடக்கு பர்மிய மன்னன் அனுராதா வெற்றி பெற்றார். புத்தரின் போதனைகள் அடங்கிய பாலி மொழி சுவடிகளை கைப்பற்றினார். தெற்கு பர்மிய மன்னரையும் அவர் குடும்பத்தினரையும் அமைச்சர்கள் மற்றும் தளபதிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்து பட்டினி போட்டார். கொடுமைகள் பல செய்தார். தன் ஆசையோடு கைப்பற்றிய புத்தர் போதனைகளை அடங்கிய சுவடிகளை படித்தார். புத்தரின் உயர்ந்த கருத்துக்களை படிக்க படிக்க அவர் முன் ஒரு புதிய உலகம் விரிந்தது. புத்தரின் போதனைகள் கூறுவது என்ன, நாம் நடந்து கொள்ளும் முறை என்ன என்பதை சிந்தித்தார். தனது தவற்றினை உணர்ந்து வருந்தினார். உடனே தெற்கு பர்மிய மன்னர் உட்பட அனைவரையும் விடுதலை செய்து அவளுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அவர்கள் நாட்டிலேயே கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தார். புத்தரின் மூலச்சுவடிகளையும் அவளிடமே திருப்பி கொடுத்து விட்டார். கற்க வேண்டியவற்றை கற்று மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியில் செயல்படுவார் என்பதை, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மற்ற ஈண்டு வாரா நெறி என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். கற்பது மனிதத்தின் உயிர்ப்பு, மெய்யுணர்தல் வாழ்வின் சிறப்பு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.